தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க பயோமெட்ரிக் எனப்படும் கைரேகை முறை அவசியமில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் எந்தவொரு மாநிலத்திலும் மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதி இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதற்காக ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பல இடங்களில் இந்த பயோமெட்ரிக் சாதனம் சரியாக இயங்கவில்லை என்று புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க பயோமெட்ரிக் முறை அவசியமில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பல இடங்களில் கைவிரல் ரேகை பதிவு செய்ய முடியவில்லை என்ற காரணத்திற்காக மக்கள் ரேஷன் பொருட்களை பெற முடியாத நிலை ஏற்படக்கூடாது என்பதால் பழைய வழிமுறைகளை பின்பற்றி பொருட்களை வழங்க வேண்டும் என்று அரசின் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.